டெலிகிராம்ல எப்படி வந்து மொபைல் நம்பரை ஹைட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி ஹைட் பண்றப்ப உங்களோட மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல யாருக்குமே வந்து ஷியோ ஆகாது. சோ அந்த மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கறத டீடைல்டா வந்து பாக்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிருங்க. யாருக்குமே பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல உங்களோட நம்பர் வந்து தெரியாது. அதுக்கப்புறம் ஃபைன் மை நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து எவ்ரிபடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட நம்பர் யாருக்காச்சும் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து உங்களோட நம்பரை வச்சே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால அதுல வந்து நீங்க மை கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். அப்படி மை கான்டாக்ட்ஸ் அப்படின்றது கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து மட்டும் உங்களோட நம்பரை வச்சு உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டை வந்து அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதற்காக அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் நம்பரை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் வந்து நோபடி அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா வந்து மை கான்டாக்ட்ஸ் அப்படின்றதே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியாதவங்க யாராச்சும் உங்களோட நம்பர் வந்து வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அதில் மை கான்டாக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிக்கை கண்டிருக்கும், அந்த டிக் அப்படின்றத கொடுத்ததுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சேவ் ஆகிடும். டெலிகிராமில் உங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். டெலிகிராமில் எப்படி வந்து மொபைல் நம்பர் ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.